இன்னைக்கு நம்ம விநாயகரை வீட்லயே எப்படி விசேஷம் பண்றது அப்படின்னு பாக்கலாம். இப்போ வந்து விநாயகர்கிட்ட கற்பூரம் ஏற்றிருக்கேன். கற்பூரம் அடங்கினதும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல முக்கால்வாசி தண்ணி எடுத்திருக்கேன். இந்த விநாயகர் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா உப்பும் மஞ்சளும் சேர்க்க போறோம். உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மஞ்சள பிடிச்ச புள்ளியெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். 1 ரூபாய் காயின் எடுத்து வச்சிருக்கேன். இந்த காயின் தண்ணியில் கொடுத்துக்கலாம். இப்போ கற்பூரம் வந்து அணிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம விநாயகர் எடுத்து இந்த தண்ணி கொடுத்துடலாம். இப்போ கற்பூரம் அணிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கோம்ல, அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விநாயகரை இந்த பூவோடய சேர்த்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சிடணும். இப்போ வந்து இது வந்து 1 மணி நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா விநாயகர் வந்து கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம செடி கோயில கால்படாத ஒரு இடத்துல நம்ம ஊற்றிடலாம். இப்போ தான் சுச்சுவேஷனை நம்ம கோவிலில் கொண்டு போய் வைக்க முடியல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடலையே கொண்டு போய் சேர்க்க முடியல. அதில் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணிட்டு தான் ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியும் கூட. ட்ரை பண்ணி